கேரள ஸ்டோரி, கர்நாடக ஸ்டோரி, ஆந்திரா ஸ்டோரி, பீகார் ஸ்டோரி, எந்த ஸ்டோரி இங்கே ஓடாது ராஜா. அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். நீ மீறி காட்சியை நடத்தினு வச்சுக்க, தியேட்டரை நிறைக்க போகிறதே ஏழு தான் கத்துவான். நீ ஒரு காட்சி கூட நடத்த முடியாது. மரியாதையாக படத்தை எடுத்துடணும். திரையரங்கு அங்கே இருக்குது, என்ன இங்கே நிறுத்துறீங்க? இப்படி தான் காலங்காலமாக நிறுத்துவீங்க, முற்றுகிட விட மாட்டீங்க. ஆனால் என் கருத்து இதுதான், திரையரங்குக்குள்ளே எந்த அடையாளம் இல்லாமல் என் பிள்ளை அனுமதி சீட்டை வாங்கிட்டு உள்ளே இருப்பான். நீ எழுத்து போடுறதுலேருந்து கத்துவான், படம் பார்க்க எவனும் முடியாது, போகாத பிரச்சனை வரும். இப் சப்போஸ் ஒரு வேளை ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து உள்ளே சத்தம் போட்டாலும் அது பிரச்சனை வந்தால் வரட்டும், எதிர்கொள்ளுவோம். என்ன வருதோ எதிர்கொள்ளுவோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கெல்லாம் அஞ்சு ஆளுங்க நாங்கள் கிடையாது. அதனால் அரசு இந்த சூழலை, நெருக்கடியான இந்த சூழல், இந்த சட்டம் ஒழுங்குக்கு இடையூறு வர்ற மாதிரி இந்த சூழலை புரிஞ்சு கொண்டு படத்தை எடுத்துருக்கேன்னு சொல்லியிருங்க. இந்த சின்ன பைய சீமான் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து அதுக்காக பின்னடைகிறதானே அந்த தாண்மையை வச்சுக்கிறதே, அகந்த ஈகோவை வச்சுக்கிட்டு வேலை செய்யாதே. தயவு செய்து இது வந்து அமைதியாக இருக்கிற ஒரு, நீங்களே தான் பேசுகிறீங்க தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது, அதுக்கு காரணம் காவல்துறை தான். அந்த அமைதி பூங்காவாக அது இருக்கணும்னா இந்த வேலையை செய்யாது. கேரளா ஸ்டோரின்னு ஒரு மாநிலத்தின் பெயரில் ஒரு படம் வருதுங்க. அங்கே இருக்கிற 32,000 பெண்கள் இளைஞர்களை வந்து மதம் மாற்றி வேறு நாடுகளுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள தீவிரவாத பயிற்சி கொடுத்து இந்த நாட்டுக்குள்ளே அனுப்பி குழப்பம் பண்ணுற மாதிரின்னு இது தெரியுதுல்ல உனக்கு. படத்தில் வர்றது, படத்தை எடுக்கிற டைரக்டருக்கு தெரியுது, உளவுத்துறை தெரியாதா? இந்த ராணுவத்துறை தெரியாது, ராணுவ அமைச்சகத்துக்கு தெரியாதா? தடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தா? பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தியா, இல்லை கோழி குண்டு அடிச்சிட்டு இருந்தியா, பம்பரம் சுற்றிட்டு இருந்தியா, என்ன பண்ணிட்டு இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த, அனுமதிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அப்போ இப்படி ஒரு படம் வரட்டும், அதுவரை அப்புறம் பேசுவோம்னு காத்திருந்தீங்களா? மதமாற்றத்தை பத்தி பேச உங்களுக்கு ஏதாவது தகுதி அருகதை இருக்கா, ஏதாவது இருக்கா? நாங்கள் சைவர்கள், வைணவர்கள், பௌத்தத்தை தழுவி இருந்தவர்கள், சமணத்தை தழுவி இருந்தவர்கள். எங்களை இந்துவா மாத்தினது எவன்? யாரு எங்களை இந்துவா மதமாத்தினது? அவன் யாரு? சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட ஒற்றை கையெழுத்துல ஒரே ராத்திரியில என்ன மதமாத்தியது யாரு? நீங்க மதமாற்றத்தை பத்தி பேசுறீங்களா? கேவலம். சரி, கடத்தில் போய் மதமாற்றத்துக்கு இந்த 32,000 பேரை கூட்டிட்டு போய் செய்ய போறாங்க. அந்த படம் என்ன சொல்றது? சேவ் யுவர் டாட்டர்ஸ். அதே தான் நானும் சொல்றேன், சேவ் யுவர் டாட்டர்ஸ். இந்த படத்தை பார்க்காம தடுத்து நிறுத்துங்க, தயவு செய்து தடுத்து நிறுத்தி உங்க பிள்ளைகளை காப்பாத்துங்க. அவர்கள் பிஞ்சு நெஞ்சுக்குள்ள நஞ்ச விதைக்காதீங்க. மதம் என்பது, வழிபாடு என்பது அவரவர் விருப்பம், விரும்பி செய்யட்டும். ஒரு இணக்கமாக ஒரே இரத்த உறவுகள். இங்கே இருக்கிற இஸ்லாமியன், இங்கே இருக்கிற கிறித்தவன், எவனும் வந்து சார் வில்லிய ராபர்ட் கிளைவி இறக்கி விட்டு போன ஆளுகளும் இல்லை, பாபர் விட்டுட்டு போன வாரிசுகளும் இல்லை. எங்கள் அண்ணன் பள்ளி பாபா சொன்னது, இஸ்லாம் நாட்டை ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன்ங்கிறாரு. அதுதான் உண்மை. நீ வச்சிருந்த, கட்டமைச்சு வச்சிருந்த சாதிய கொடுமை, இந்த தெருவுக்குள்ள போகாத, இங்கே செருப்பு போடாத, தண்ணியை எப்படி வாங்கி குடி, முட்டிக்கு மேலே வேட்டியை கட்டாத, கோயிலுக்குள்ள போகாத, குளத்துல குளிக்காத, நீ வச்சிருந்த சாதிய இழிவு, அடக்குமுறை, ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்த ரெவல்யூஷன் புரட்சி தான் இஸ்லாம். அதான் பத்தி பரவிருச்சு. இத்தனை காலமா நீ கட்டமைச்சு இருக்க இந்து மதம் ஏன் இந்த நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போல? உன்கிட்ட இருக்கிற சமத்துவமின்மை, உன்கிட்ட இருக்கிற சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, ஏற்றதாழ்வு, உன் மதமே கடைபிடிக்குது. சாதியும் மதமும் எண்ணிரு கண்களுங்குது. ஆமா, மனிதனில் பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்கு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்குன்னு மதம் சொல்லுது. நான்கு வித வர்ணாசிரம தர்ம கோட்பாடுகள் இருக்குது, அது இந்து தர்மத்தின் ஆன்மாங்குது. அதை கடைபிடிப்பதான் இந்து தர்மமேனு சொல்லுது. அதனாலதான் அது வெளியில போகல. எங்கேயோ அரேபியால தோன்றிய இஸ்லாம் மதம் இந்த நாட்டில் பரவுவதற்கு காரணம் நீ வச்சிருந்த சாதிய இழிவும் தீண்டாமை கொடுமையும் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேர்தல் வரும்போது முதல்ல காஷ்மீர் ஃபைல்ஸ் வருது, அதுக்கப்புறம் புர்கா வருது, கர்நாடக தேர்தலுக்கு வந்து இப்போ கேரளா ஸ்டோரி வருது. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். கேரளா ஸ்டோரி அந்த படத்தை நான் தடுக்க போராடுவேன்னு காலையில் நான் பேட்டி கொடுக்குறேன். மாலையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நாட்டின் பிரதம அமைச்சர், நாட்டின் பிரதம அமைச்சர் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளவோ மக்களின் சிக்கல்கள் இருக்குது, கர்நாடகாவில் வந்து பேசுகிற பொதுக்கூட்டத்தில் இந்த கேரளா ஸ்டோரி படத்துக்கு தடை கேட்பவர்கள் நாட்டில் தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறார்கள் என்று பேசுகிறது. இது மாதிரி ஒரு கொடுமை எங்கேயாவது இருக்கா பாருங்க. இப்போ இது அப்போ புல்வாமா மாவட்டத்தில் நடந்த தாக்குதலை ஊக்குவிச்ச பெருந்தகை யாரு?
நீங்க பாக்குறீங்க அந்த மாநிலத்துல இருந்த காஷ்மீர் மாவட்டத்துல மாநிலத்துல இருந்த ஆளுநரே சொல்றாரு, நான் அப்பவே எடுத்து பேசினேன், நீங்க தான் எங்க பிள்ளைகளை 40 ராணுவர்களே கொண்டுட்டீங்க அப்படின்னு தேர்தல் லாபத்துக்காக. அவர் வந்து அந்த காஷ்மீர்ல இருந்த அந்த ஆளுநர் இவருக்கு பிரதமருக்கு எடுத்து பேசும்போது நாம தான் தப்பு பண்ணிட்டோம், தடுக்காம விட்டோம்னா சரி இதை வெளியில சொல்லாதீங்க அப்படியே விட்டுருங்கன்னு சொன்ன ஆள் பெருந்தகை நம்மால் தான், நம்மால் தான், மேன்மை மிக்க மாண்பு மிக்க பாரத நாட்டின் பிரதமர் தான், இந்திய நாட்டின் பிரதமர் தான். நீங்க தான் அந்த பயங்கரவாதத்தை ஊக்குவித்த பெருந்தகை. இப்ப அடுத்து 24 வர பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு படம் தயாராகிட்டு இருக்கு. 8000 இந்து கோயிலை இடித்தவர், 27 தேவாலயங்களை சர்ச்சுகளை இடித்தவர், 10 லட்சத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை கொன்றவர், 2000 பிராமணர்களை கொன்றவர், யாரு திப்பு அப்படின்னு ஒரு படம் வருது தயாரித்து முன்னோட்டம் வந்திருக்கு. அது இப்போ வராது, அந்த 24 தேர்தலை ஒட்டி வரும். அன்னைக்கு நாங்கள் எடுத்து போராடுவோம். முதல்ல திப்பு யாரு, ஆர்எஸ்எஸ் பிஜேபி நீங்கள் யாரு, மோடி யாரு, அமித்ஷா யாரு, முதல்ல ஒரு தெளிவான விளக்கத்துக்கு நீங்கள் வந்துடணும். இதுக்கு மேலே ஒவ்வொரு தரையும் பேசிக்க முடியாது. இந்த நாடு அடிமைப்பட்டிருக்கும் போது பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்து இந்த நிலப்பரப்பில் இருக்கும்போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கான். இந்த நாட்டின் விடுதலைக்கு ஒரு போராட்டத்தை கூட செய்யாத ஆர்எஸ்எஸ் பிஜேபி 20 மாநிலங்களின் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் இருக்கு. இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடாத எல்லாம் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்ல இருக்கான். இதுதான் யாராவது மறுத்து என்னோட இதே மாதிரி தொலைக்காட்சி வாதங்களில் வாதிட யாராவது தயாரிக்கல. நீங்கள் நடத்தின ஒரு போராட்டம் சொல்லுங்கள், சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பித்த கட்சி ஃபார்வர்ட் பிளாக் ரொம்ப பின்னாடி, அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்து நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பிருந்தே ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கம் இருக்கு. அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கம் இந்த நாட்டின் விடுதலைக்கு செய்த ஒரே ஒரு போராட்டம், ஒரு கோளை சவர்க்கரை மன்னிப்பு கடிதம் 2 முறை எழுதி கொடுத்து வெளியில் வந்த கோளை சவர்க்கரை வீர சவர்க்கர் என்று பட்டம் கட்டி அவரை மக்கள் மத்தியில் மாபெரும் விடுதலை போராட்ட வீரர் மாதிரி கட்டமைக்கிற வரலாற்று பெரும் துரோகம் எங்க நடக்கும், எங்க நடக்கும் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்து தேசப்பற்ற சொல்றது, நாட்டுப்பற்ற சொல்றது, அது பயங்கரவாதம்ங்கிறது, இது தீவிரமா அதி பயங்கரவாதிகள்கிட்ட நாடே சிக்கிக்கிருச்சு. பயங்கரவாதம் வேற, தீவிரவாதம் வேற. ஒரு கருத்தை தீவிரமாக வாதிடுவது விவாதிப்பது தீவிரவாதம். பயங்கரவாதம் என்பது அந்த கருத்தை சொல்வனே அழித்து ஒழிப்பது. அந்த பயங்கரவாதம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள். நீங்க மற்றவர்களை பயங்கரவாதி பட்டம் கட்டுறதை முதல்ல நிறுத்துங்க. நீண்ட காலமாகவே வந்து இப்ப எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா தீவிரவாதி, பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தீவிரவாதி வரலைன்னா இங்கே கதை கிடையாது. கிளப் டான்ஸ்னா அந்த ரீட்டா மேரி இவங்க தான் ஆடுவாங்க அரகுரு ஆடையில். இது இவங்க காலங்காலமாக நிறுவி வந்த கலாச்சாரம், உங்களுக்கு தெரியும். பயங்கரவாதினா அவன் வந்து தீவிரவாதியாக இருப்பான், இஸ்லாமியராக தான் இருப்பான். அது ஒரு தேவையற்று இவங்க சித்தரிக்கிற ஒரு கட்டமைப்பு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இது இது வருது. இப்போ ஒரு இந்து மத கோட்பாடு இருக்குது, இஸ்லாத்தில் வந்து சரியத் சட்டத்தை எதிர்த்து நீங்கள் விமர்சித்து பேசுகிறீங்க. அதே மாதிரி இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு எதிரான ஒரு கோட்பாடு இருக்குது, பெண்கள் கல்வியே கற்கக்கூடாது, வீட்டு வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லுது மனுஸ்மிருதி சொல்லுது. அதை நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் இந்து மதத்தை இருக்க பெரியவர்கள்லாம் பேசுகிறது நீங்கள் பார்ப்பீங்க வலையொலியில் இருக்குது. அதை விமர்சித்து நான் ஒரு படம் எடுக்கு, நீங்கள் எனக்கு தணிக்கை கொடுப்பீங்களா, என்னை வெளியிட அனுமதிப்பீங்களா? இப்போ அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும்ல. சென்சார் போர்டே இந்த விவகாரத்தில் வந்து, சென்சார் போர்டுங்கிறதே பிஜேபியுடைய கட்சி அலுவலகம் தானே, பிஜேபியில் இருக்கிற கட்சி உறுப்பினர்கள் தானே அதில் தணிக்கை குழு உறுப்பினராக இருக்கிறாங்க, இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அந்த தணிக்கை குழு உறுப்பினர்களை நியமிக்கிறது யார்? பிஜேபி தான். இங்கே ரிவர்சிங் கமிட்டியின் தலைவியே கௌதமி தான். அவங்க எங்கே இருக்காங்க? நான் நடித்த முந்திரி காட்டு படத்துக்கு 81 இடத்துல கட்டு கொடுத்த பெருந்தகை யார்? அவங்க தான். இந்த என் தம்பி நிற்கிறான் அங்கே இருக்காரு.